குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறதா இல்லையா? இப்போ வள்ளலார் இருந்தாங்க, ரமண மகரிஷி இருந்தார், சுவாமி விவேகானந்தர் இருந்தாருன்னா அவங்களும் நம்மளும் ஒன்று கிடையாது. ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைகள், இந்த ஜென்மத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய கருணை சார்ந்த முயற்சி, தவம் சார்ந்த முயற்சி, இதையெல்லாம் வைத்து தான் ஒரு மனிதன் துறவி என்கின்ற நிலையை அடைகிறானா, அதுக்கு அவன் தகுதி பெற்றவனா இல்லையா என்பதை பார்த்து தான் இந்த சன்னியாச தீட்சியம் வந்து கொடுக்கின்றார்கள். இது போல மகான்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லறத்தில் இருந்து அந்த சுவையை அனுபவித்து அந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்றின்பம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டம் நோக்கி பயணம் செய்ய முடிகிறது. ஆன்மீகம்னாவே சாமியார் வாழ்க்கை அப்படின்னு வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கு. நாம் யோகி தான், ஆனால் காதல் யோகி. அது என்னப்பா காதல் யோகி? ஒரு நல்ல அறம் சார்ந்த வாழ்க்கை, அதை கடந்த நிலையில் அறம் சார்ந்த வாழ்க்கையில் ஈட்டுகின்ற பொருட்செல்வம், அந்த பொருட்செல்வத்தை வைத்து நீ அடையக்கூடிய இல்லறம் எனக்கூடிய அந்த இன்பம், இந்த இல்லறம் எனக்கூடிய இந்த இன்பத்தை, இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையில ஈட்டின பொருளை நீ அடைஞ்சு இதை அனுபவிச்சனாதான் வீடு பேரு எனக்கூடிய முக்தி என்பது கிடைக்கிறது என்று திருக்குறள் கூறுகிறது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 25ஆம் தேதி தைப்பூசத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேருக்கு மேலே சென்னையில் உள்ள ஸ்ரீ அமிர்தா பேலஸ் அப்படின்னு கூடிய அந்த மண்டபத்தில் மாடம்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் 4 மணி மாலை முதல் 8 மணி வரை மிக சிறந்த முறையில் சக்தி வாய்ந்த மெடிடேஷன் வந்து கொடுக்க போகிறோம். இன்னும் ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கைகள் இருக்குது. ஸோ விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக www.paramporulfoundation.in அப்படின்னு கூடிய வெப்சைட்டுக்கு போய் அதில் இருக்கக்கூடிய தைப்பூசம் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஜனவரி 28ஆம் தேதி மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்னு கூடிய பகுதியிலும், அதை தொடர்ந்து பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரம்பொருள் யோகம் சக்தி வாய்ந்த ஒரு நாள் நேரடி வகுப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறதா இல்லையா? குடும்பம்ன்றது ஒரு மனுஷனுக்கு தேவையா? ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தேவை. இப்போ வள்ளலார் இருந்தாங்க, ரமண மகரிஷி இருந்தார், சுவாமி விவேகானந்தர் இருந்தார்னா அவங்களும் நம்மளும் ஒன்று கிடையாது. ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைகள், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்மாந்திர தொடர்பு, அதை சார்ந்த கர்ம வினைகள், இதையெல்லாம் கடந்த நிலையில் இந்த ஜென்மத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய கருணை சார்ந்த முயற்சி, தவம் சார்ந்த முயற்சி, இதையெல்லாம் வைத்து தான் ஒரு மனிதன் துறவி என்கின்ற நிலையை அடைகிறானா, அதுக்கு அவன் தகுதி பெற்றவனா இல்லையா என்பதை பார்த்து தான் இந்த சன்னியாச தீட்சியம் வந்து கொடுக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது துறவரம் இறைவனை அடைவதற்கு ஒரு வகை, ஒரு வழி என்றால், இல்லறம் என்பதும் இறைவனை அடைவதற்கு ஒரு மாபெரும் வழி. அதுக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர், திருவள்ளுவர், திருமண வாழ்க்கையிலே இருந்து நல்ல நிலை அடைந்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள், பரஞ்சோதி மகான் அவர்கள், சிவானந்த பரமஹம்சர் கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து அப்புறம் அங்க மனைவியோட இறப்புக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தை நோக்கி நான் பயணத்துக்கு வந்து போறார். ஸோ இது போல மகான்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லறத்தில் இருந்து அந்த சுவையை அனுபவித்து அந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்றின்பம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டம் நோக்கி பயணம் செய்ய முடிகிறது. அப்போ எல்லாருமே துறவி ஆயிட்டா அப்ப துறவிக்கு யார் சாப்பாடு போடுறது? கோவிலில் யாரோ ஒருத்தர் வந்து நிர்வாகம் நடத்தணும், கோவில் தர்மகர்த்தாவோ இல்லை அந்த கோவில் நிர்வாகியோ. அந்த கோவில் ரெகுலராக நடத்தினாதான் அதுக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதுக்கு ரெகுலராக இன்கம் வர மாதிரி சோர்ஸ் பண்ணாதான் சாப்பாடே போட முடியும் துறவிகளுக்கு. நினச்சி பாருங்கள், எந்த கோவிலுமே இல்லை, எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பூசாரிகள் இல்லை, அர்ச்சகர்கள் இல்லை, கோவிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா துறவிகளுக்கு உணவளிப்பது? அப்போது இந்த ஆன்மீகம்னாவே ஒரு தவறான கருத்து மக்கள்கிட்ட என்ன போதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆன்மீகம்னாவே சாமியார் வாழ்க்கை அப்படின்னு வந்து ஒரு தவறான புரிதல் இருக்குது. நாம் யோகி தான், ஆனால் காதல் யோகி. அது என்னப்பா காதல் யோகி? முதலில் ஒரு நல்ல அறம் சார்ந்த வாழ்க்கை, அதை கடந்த நிலையில் அறம் சார்ந்த வாழ்க்கையில் ஈட்டுகின்ற பொருட்செல்வம், அந்த பொருட்செல்வத்தை வைத்து நீ அடையக்கூடிய இல்லறம் எனக்கூடிய அந்த இன்பம், இந்த இல்லறம் எனக்கூடிய இந்த இன்பத்தை, இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையில் ஈட்டின பொருளை நீ அடைஞ்சு இதை அனுபவிச்சனாதான் வீடு பேரு எனக்கூடிய முக்தி என்பது கிடைக்கிறது என்று திருக்குறள் கூறுகிறது. அப்போ எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறீங்க, ஆன்மீகம் பேசினாவே சாமியார் ஆயிரணும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, அதுவும் ஒரு வழி.
அப்படியே போய் தான் இறைவனை அடைய வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது, அந்த அவசியம் கிடையாது. ஸோ மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் ஆன்மீகத்தை உணர வேண்டும், ஆனந்தமாக வாழ வேண்டும், ப்ரெசண்ட்ல வாழக்கூடிய அந்த பக்குவ நிலைக்கு வரணும், பயிற்சிகள் நிறைய பண்ணணும், அதை கடந்த நிலையில் கருணை நிலையிலும் வாழ்ந்து கொண்டே வரும்போது இல்லற வாழ்வையும் அனுபவிப்பது எந்தவித தவறும் அல்ல. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளை பெற்று அவங்களுக்கு பேறுகாலம் பண்ணி வாழ்வது எந்தவித தவறும் அல்ல. எந்த காலகட்டத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய நம்ம கல்யாணம் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்கன்னு நம்ம எந்த வீடியோலையுமே சொன்னதில்லை. கல்யாணம் பண்ணா இப்படி இருக்கு, கல்யாணம் பண்ணலனா இப்படி ஒரு ரூட் இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி போங்க. பட் அந்த பாதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அது என்னன்னு தெரிஞ்சுட்டு போங்க. திருமணத்துக்குள்ள போறீங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா திருமணம்னா என்ன, உடல்னா என்ன, மனம்னா என்ன, உறவுனா என்ன, உயிர்னா என்ன, அட்டாச்மெண்ட்னா என்ன, டிட்டாச்மெண்ட்னா என்ன, குழந்தைன்னா என்ன, குழந்தையோட எதிர்காலம்னா என்ன, இதெல்லாம் ஏன் நடக்குது, இது மொத்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியலனால ஓரளவுக்காவது இதை பற்றி சிந்திக்க வேண்டும், யோசிக்கணும். முதல்ல எப்போது சிந்திக்க ஆரம்பிக்கின்றீர்களோ அப்போ உங்களுக்கு பதில் அப்போவே கிடைக்கலனா கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பதில் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது சந்தோஷமாக இல்லறத்தில் இருக்கலாம், தாம்பத்திய வாழ்க்கையிலும் நீங்கள் ஈடுபடலாம், குழந்தை குட்டிகள் பெற்றுக்கொள்ளலாம், குழந்தை குட்டிகள் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் கூட இன்ஃபேக்ட் நீ உயர்ந்த கட்ட நிலையான தெய்வ நிலை அடையலாம், அதுக்கு நிறைய பேர் சாட்சி என்பது இருக்கின்றார்கள். ஸோ தவறாக போட்டு அசியூம் பண்ணிக்க வேணாம், தவறாக வழி நடத்துகிறவங்க நான் மூலியமாக வந்து நீங்கள் ஒரு சில தகவல்களை எடுத்துக்கிட்டு நம்ம ஆன்மீகம்னாவே சாமியார் வாழ்க்கை தான், நம்ம வந்து குடும்ப வாழ்க்கை என்ஜாயே பண்ண முடியாது, பணமே சேர்க்கக்கூடாது, அப்படி அல்ல. ஆன்மீகம் என்பதே என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஆன்மீக அறிவை பெற்றதுக்கப்புறம் அந்த விழிப்புணர்வு நிலையில் நீங்கள் பயணம் பண்ணும்போது இன்னும் இந்த உலக வாழ்க்கை மிகவும் எளிதாக ஆற்றல் மிக்கதாக உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலும் பிறருக்கு பயன்படக்கூடிய வகையிலும் வாழ முடியும், கர்மா இல்லாமல் வாழ முடியும். இதுதான் ஆன்மீகம், இதைத்தான் அது போதிக்கிறது. ஒரு மிக சிறந்த ஆன்மீகம் என்று எப்போ வந்து உங்களுக்கு உயர்ந்த கட்ட நிலையை முக்தியை கொடுக்கும் அப்படின்னா, எப்போ நீங்க இன்றைய நாளை நாளைய பத்தின வருத்தம் இல்லாமல் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, சந்தோஷமா. இப்போ நான் வீடியோ பேசுறேன்னா வீடியோல ஃபுல் ஃபோக்கஸ், சாப்பிட போறேன்னா சாப்பிட்ற நேரத்தில் ஃபுல் ஃபோக்கஸ், விளையாடுறேன்னா விளையாடுற நேரத்தில் ஃபுல் ஃபோக்கஸ், மெடிடேட் பண்றனா மெடிடேஷன்ல ஃபுல் ஃபோக்கஸ். இப்படி ஒவ்வொரு வேலையும் அடுத்த நாளை பற்றி சிந்திக்காமல் இந்த நாளில் இந்த நொடியில் நம்ம வாழும்போது உங்களுக்கு அந்த ஆனந்த நிலை, அந்த மிகவும் மகிழ்ச்சிகரமான அந்த ஒரு மனநிலை என்பது உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஸோ குடும்ப வாழ்க்கையில் தாராளமாக இருக்கலாம், தப்பு இல்லை. பயிற்சி பண்ணுறவங்க, பரம்பொருள் யோகம் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், தவறில்லை. காதலிக்கலாம், தவறில்லை. இதை கடந்த நிலையில் இல்லறத்தில் தாம்பத்தியமும் சிறப்பாக இருக்கலாம், தவறில்லை. ஆனால் இதில் நீங்கள் எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திருமணம் செய்து கொண்டு மனைவியை புணர்வதும், மனைவி அல்லது கணவனோடு உடலுறவில் இருப்பது மட்டும் உயர்ந்த கட்டங்களையும் உங்களுக்கு கொடுத்து விடாது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் கட்டின தன் பார்ட்னரவே, மனைவி அல்லது கணவனையும் நம்ம வந்து ஒரு ஒரு பெற்றெடுத்த தாய் போல, நமக்கு உயிர் கொடுத்த தகப்பன் போல பார்க்கும்போது அந்த காமம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். உடலாக பார்த்தீங்கன்னா காமம் இருக்கத்தான் செய்யும், ரசிக்கத்தான் தோணும். உடல் என்கின்ற நிலையை தாண்டி, மனம் என்கின்ற நிலையை தாண்டி ஆன்மான் பார்க்கும்போது ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான் மைண்ட் ரீட் பண்ண முடியும். ஆன்மாவாக பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் மைண்ட் செட் ஒரு மனிதனுடைய விஷயத்தை நம்ம அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்த நிலையில் ஆன்மாவாக பார்க்கும்போது அந்த ஆன்ம நேயம் என்பது வந்து விடுகிறது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த காம இச்சைகள் இருந்தாலும் கூட அதை நம்ம இல்லறத்தில் தாம்பத்தியத்தில் நிறைவு செய்து கொண்டு, நிறைவு செய்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டிய மனைவியையும் கட்டிய கணவனையும் தாயாக தகப்பனாக பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் வரும்போது ஒரு காலகட்டத்திற்கு மேல் அந்த ஞான நிலை என்பது எளிதாக வாய்த்து விடுகிறது. இந்த பிறவிலே 100% உங்களால் உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலையும் பிறவில்லா பெறுவாலும் நிச்சயமாக அடைய முடியும். இன்னும் நீங்கள் கருணையில் டீப்பாக இருக்கீங்க, வேற லெவலில் இருக்கீங்கன்னா முக்தி அப்படின்ற நிலையெல்லாம் கடந்து வள்ளலாருக்கு அளவுக்கு உங்களுக்கு வந்து கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு, பிற உயிர்களை பார்த்து நீங்கள் கதற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அருட்பெரும் ஜோதி எனக்கூடிய நிலையும் கிடைத்து விடுகிறது. ஸோ தவறான புரிதல்கள் வேண்டாம், ஜாலியாக பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்கள், பிடிச்ச ஏரியாவுக்கு போங்க, லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், பிறருக்கு உதவிகரமாக இருங்க, நீங்களும் உங்களை ஹாப்பியாக வச்சுங்க. அதே சமயத்தில் இறைவனையும் மறந்து விடாமல் நீங்கள் இன்னொரு பாதையில் நீங்கள் பயணம் செய்து கொண்டே வரும்போது உங்களுக்கு அந்த உச்சகட்ட நிலை என்பது கிடைக்கிறது. ஸோ உங்கள் அனைவரையும் நான் தைப்பூசத்தன்று 25ஆம் தேதி வருகின்ற 2024 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நான் வந்து சென்னையில் வந்து சந்திக்க இருக்கேன். இம்மிடியேட்டாக உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள், அனுமதி இலவசம். முன்னாடியே நிறைய பேரோட ரஷ்ஷை தவிர்க்கிறதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இருக்கை என்பது முன்பதிவு செய்யப்படும். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூரை சார்ந்த கீதா என்பவர்கள் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு மிகவும் வந்து நெருக்கமான ஒரு குடும்பம் அவங்க. ஸோ அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பிரஸ்ட் கேன்சரினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ ஜி குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு நான் கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள்.
கிட்டத்தட்ட இந்த மருத்துவ செலவுகளுக்கு உண்டான தேவை வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து தேவைப்படுது. மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம், சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் வந்து ரொம்ப சிரமத்தில் வந்து இருக்காங்க. ஸோ எப்படி உதவலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கே நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்டோட பின் ஃபஸ்ட்டு கமெண்ட் பின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொனேட் பண்ணக்கூடிய அவங்களோட டைரக்ட் லிங்கே வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஃபண்ட்ரைசிங் கேம்பெயின் வந்து ஒன்று வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கேம்பெயினுக்கு போய் உங்களால் முடிந்த பொருள் உதவியை, பண உதவியை கொடுத்து இந்த குடும்பத்திற்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம். ஒருவேளை ஒரு சில நபர் மொத்த செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாராவது வந்தீங்கன்னா கூட நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களோட டைரக்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் தாராளமாக இந்த உயிருக்கு வந்து உதவி செய்யலாம். மிகவும் கஷ்டப்படக்கூடிய குடும்பம், அந்த உயிருக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.